அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா, எளிமையாக நஞ்சை பயிர் பண்ணியிருக்கவங்களுக்கு இயற்கை வழியில் இடுபொருள் மற்றும் பூச்சி விரட்டிகளை பயன்படுத்துவது எப்படிங்கிறது குறித்து ஒரு சின்ன உரையாடல். அமிர்த கரிசனம் வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்துட்டு அந்த தண்ணி எத்தனை வயல் இருக்குங்க? ரெண்டு வயல் தாங்க. ரெண்டு வயல், ரெண்டு வயல்லையும் தண்ணி ஊற்றுற இடம் கொஞ்சம் பள்ளமாக இருக்குங்களா? ஆமாம். பாக்கா பசனங்களா இது இதுங்களா பைப்பு? வேப்பந்தவை, எருக்கந்தவை, துளசி, துத்தி, இல்லைன்னா நொச்சி எடுத்துக்கோங்க, ஆடாதோட. ஆறு தவையில அஞ்சு தவை எடுத்துக்கிட்டா போதுங்க. ஒவ்வொரு கிலோ அளவுக்கு கைப்பிடிச்ச உடைச்சி ஆட்டுக்கு தவை உடைக்கிற மாதிரி உடைச்சி மடவாசல்ல அந்த குழியில வச்சு கள்ள தூக்கி வச்சிருங்க. குழியில தண்ணி விழுங்களா? தண்ணி விழுகும் போது இது மக்கிரும். இந்த மக்கி இந்த தண்ணி மக்கின இந்த தண்ணி வந்து வயம் முழுக்க போயிட்டே இருக்கும். இந்த இது கரைசல் வந்து போனிச்சுன்னா பூச்சி விரட்டி இது பேரு. இதை வந்து நம்ம சின்ன சின்னதா வெட்டி ட்ரம்ல ஊற போட்டு அந்த தண்ணியை தெளிச்சா அதுதான் பூச்சி விரட்டி. நம்ம நஞ்ச வய அப்படிங்கறதுனால நம்ம நஞ்ச வயல்ல மடையில இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா முழுக்க வயல் முழுக்க போயிரும். இது வயல் முழுக்க போறதுனால பூச்சி வந்து விரட்டப்படும். நன்மை செய்யற பூச்சிகள் அதிகமா இருக்கும். 15 நாளைக்கு அப்புறம் அந்த நம்ம கட்டி வச்சிருப்போம் பாத்தீங்களா, கயிறு போட்டு கல்லு தூக்கி வச்சோம், அது மறுபடியும் இதெல்லாம் அள்ளி போட்டு கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் அதே மாதிரி இன்னொரு பேட்சி போடுங்க. உங்களுக்கு பூச்சி பிரச்சனை வராது. பூச்சி பிரச்சனை வந்து அந்த கருது வந்ததுக்கு அப்புறம் தான் வரும். அப்ப மருந்து அடிச்சீங்கன்னா நெல் எல்லாம் கசப்பேறி போயிரும். அதே மாதிரி இயற்கை மருந்து நீங்க தெளிச்சீங்கன்னா மோட்டாவா ஆயிரும். அதனால நீங்க வந்து இத வந்து நீங்க தொடச்ச பின்பற்றுங்க. பயிர் வளர்றதுக்கு அமிர்த கரிசல், பூச்சிக்கு பூச்சி விரட்டி, இது ரெண்டுமே ஃபாலோ பண்ணாவே போதும். ஓகே, நம்ம வேற எந்த எக்ஸ்ட்ரா உரமும் தேவையில்லை. தேவையில்லை. என்னோட பேர் விக்டருங்க, திண்டுக்கல். ஓகே ஓகே, நன்றிண்ணா.